எல்லாத்தையும் மாத்திரம், கல்வி முறையவே மாத்திரம். கல்வி என் மக்களுக்கு இலவசம், அறிவை வளர்க்கிற கல்வி வியாபார பொருள் அல்ல, சந்தை பொருள் அல்ல, விற்பனை பொருள் அல்ல. அனைத்து மக்களுக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம். ஏழை பணக்காரன், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, அந்த மதம் இந்த மதம், எந்த பாகுபாடும் கிடையாது. ஒரே மாதிரி கல்வி எல்லாருக்கும் இலவசம், அரசு கொடுத்துருது. என் பிள்ளைகளுக்கு என்ன விருப்பமோ அதுதான் பாடம். படிக்கல பிடிக்கல அப்படின்னாலும் அதுவும் அவனுக்கு அவனுக்கும் பாடம் இருக்கு. ஒண்ணுமே படிக்க பிடிக்கல, அப்ப என்னதாங்க பிடிக்குது? ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குது. ஊர் சுத்தி சுத்தி பார்த்துட்டு வருவான், அவனுக்கு ஒரு தேர்வு. நல்லா ஊர் சுத்தி பார்த்துருக்கான்னா வெளிநாடுகள் இருந்து ஊர் சுத்தி பார்க்க வரவன் கொஞ்சம் சுத்தி காட்டுவான், அவனுக்கு ஒரு சம்பளம், அவன அரசாங்க வேலை. இங்க உட்கார்ந்து இருக்க பிள்ளைகளுக்கு எல்லாம் எல்லா பாடங்களையும் படிக்கும், இங்கிலீஷ் படிக்கும், அறிவியல் படிக்கும், ஆங்கிலம் படிக்கும், வரலாறு படிக்கும், புவியியல் படிக்கும், எல்லாம் படிக்கும். ஆனா ஆசிரியர் ஒரு பாடத்தை தான் நடத்துவாரு, உள்ள அஞ்சு பாடத்தை படிக்கும். புவியியல் ஒரு வாத்தியார் நடத்துவாரு, அறிவியல் ஒரு வாத்தியார் நடத்துவாரு, வரலாறு ஒரு வாத்தியார் நடத்துவாரு. இதை கிழிச்சு இப்படி தூரம் வச்சிருவோம் அந்த பாடத்திட்டத்தை. எல்கேஜி யூகேஜி எல்லாம் எச்யூடிபி விரட்டிடலாம். வந்தவன் என்ன பண்றோம்? அரும்பு, மொட்டு, மலர், மூணு வகுப்பு பிரிக்கிறோம். மூணாவது வயசுல அரும்புல சேர்த்துக்கிறேன். மூணு வருஷமும் என் பிள்ளைகளுக்கு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் வகுப்பு. என் பிள்ளைய வீட்டில் இருக்க விரும்பாது. ஏன்னா நான் பள்ளிக்கூடத்தை சொர்க்க மாதிரி வச்சிருப்பேன், பசுஞ்சோலை பள்ளிகளாக வச்சிருப்பேன். அங்க மயில் இருக்கும், மான் இருக்கும், கொக்கு இருக்கும், குருவி இருக்கும், சிட்டு இருக்கும், புறா இருக்கும், எல்லாம் இருக்கும். சுற்றி மூலிகை பண்ணையை வச்சு அதுக்குள்ள பள்ளிக்கூடத்தை வச்சிருப்பேன். என் பிள்ளைகள் அப்படியே விளையாடும். தட்டாம்பூச்சியும் பண்ணத்து பூச்சியும் என் பிள்ளை இன்னைக்கு பாக்குறது அரிதா இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா பறக்கும் பக்கத்துல. படிக்க ஆசிரியருக்கு ஒண்ணு, என் பிள்ளைய படிக்க பாடம் கூட நடத்தக்கூடாது. கதை சொல்லணும், பாட்டு பாடணும், நல்ல நீதி கதைகளை, நல்ல பாடல்களை, அறம் சார்ந்த பாடல்களை கற்பிச்சு கொடுக்கணும். அப்புறம் ஒரு மணி நேரம் நானே சோறு போட்டுருவேன், முட்டை கொடுத்துருவேன், பால் கொடுத்துருவேன். ஏன்? நானே விவசாயம் செய்ய போறேன், அரசே விவசாயம் செய்யும். என் பிள்ளைகள் படிச்சு ஆறு வயசு வரும்போது, மூணு வகுப்பு முடிஞ்ச போது, மலர் வகுப்பு முடிஞ்ச உடனே சான்றிதழை கொண்டாந்து சமர்ப்பிக்கணும், சான்றிதழ் ஒப்படைக்கணும். பெற்றோரும் ஆசிரியரும் ஒரே மாதிரி சான்றிதழ் தரணும். என் பிள்ளைக்கு எதில் விருப்பம்னு காட்டணும். என் பிள்ளைக்கு விளையாட்டில் விருப்பம் என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு விளையாட்டு மட்டும்தான் படிப்பு, வேற படிப்பு கிடையாது. என் பிள்ளைக்கு இசைதான் விருப்பம் என்றால் இசையை கற்றுக்கொள்வதுதான் பாடம். என் பிள்ளைக்கு ஓவியம் வரைவதுதான் என்றால் ஓவியம் வரைவதுதான் பாடம். தமிழர்களில் ஒரு லியோனார்டோ டா வின்சி, ஒரு பிகாசோ வரட்டுமே, ஒரு ஏஆர் ரஹ்மான், ஒரு இளையராஜா, பத்தல பல ஆயிரக்கணக்கான ஏஆர் ரஹ்மான்களும் இசை மேதை, இளையராஜா வரட்டுமே. ஒரு சின்ன நாடு சமைக்கா, உலகத்தின் தலை சிறந்த ஓட்டப்பந்தய வீரன் உசேன் போல்ட்டா வச்சிருக்கு. இவ்வளவு பெரிய 130 கோடி மக்கள் தொகை வச்சிருக்க இந்தியா நொண்டி அடித்துக் கொண்டிருக்கு. கேவலம் ஒரு நாள் நான் தமிழர் அரசு அமைகிற போது 1000 உசேன் போல்ட் ஓடுவார்கள் என்னும் மக்களை உருவாக்குவோம். என் பிள்ளைக்கு விளையாட்டுத்தான், விளையாட்டு தான் கல்வி. நீ விளையாடிட்டேடா, வேலை நான் தருவேன். தமிழ் படிச்சால் வேலை கிடைக்குமா? தமிழ் படிச்சால் சோறு கிடைக்குமா? கிடைக்கும். எப்போது? உங்கள் அரசு, நாம் தமிழர் அரசு வரும்போது. படித்தவர்க்கும் படிக்காதவர்க்கும் அரசாங்க வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. படிக்காதவருக்கு என்ன வேலை கொடுப்ப? சீமான் படிக்காதவருக்கு ஆடு மாடு கோழி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பண்ணையை உருவாக்கிடுவேன். படம் போட்டு விளக்கிருக்காங்க பாருங்க என் தம்பிகள். டென்மார்க்னு ஒரு நாடு மாடு மேய்க்குது, ஆஸ்திரேலியான்னு ஒரு நாடு மாடு மேய்க்குது, பிரேசில்னு ஒரு நாடு மாடு மேய்க்குது. நல்லா கவனிச்சுக்கணும், வெறும் மாடுதான் பிரேசில்ல வளம், பால் பால்கோவா மாட்டுக்கறி. பாலின் சந்தை மதிப்பு மட்டும் பல லட்சம் கோடிகள். பால் குடிக்காதவன், தேநீர் குடிக்காதவன், காபி குடிக்காதவன் யாரு இருக்கா? யாரு இருக்கா? ஆனா ஏன் பால் வளர்க்கல? தமிழ்நாட்டுக்கு பால் எங்கிருந்து வருது? ஆந்திராவில இருந்து வருது. நீ என்ன உனக்கு என்ன புடுங்குற வேலை? ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க ஆடு மாடு வளர்த்தல் அவமானம் என்று கருதி அரபு நாட்டில் ஒட்டகம் வச்சிருக்கான் என் பிள்ளை.
இது எவ்வளவு பெரிய கேவலம், சுடு மணல்ல வெம்புழுதியில ஊரா நாட்டில் ஓட்ட நினைக்கிறான். இதை விட ஒரு இழிநிலை, இதை விட ஒரு கேவலம் உண்டா? மாத்திரம் அரை காசுனால அரசாங்க காசா இருக்கணுங்கிறான், கா காசுனால கவர்மெண்ட் காசா இருக்கணுங்கிறான். தரேங்கிற இங்க வா ஆடு மேய் மாசம் 26 சம்பளம் ஆடு. ஒரு ஆடு 10,000, ரெண்டு ஆட்டுக்குட்டி வித்து ஒருத்தனுக்கு சம்பளம் 5,000, ரெண்டா 3,000, 4,000, 30,000, 40,000 நீ மண் பண்ணையில ஆடு மேய். உலகத்தின் தலை சிறந்த நாடா, சாலையில நீங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ளதான் போறமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துடும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3,000-4,000 மாடுகள் மேஞ்சுக்கிட்டு இருக்கும், மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கிடுவேன். அரசு பெரும்போக்கு நிலங்களை விளையாட்டு இடங்கள்லாம் மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கிடுவேன். பெரிய பெரிய இரும்பு வேலிகளை போட்டுருவேன், துணை காவல் நிலையத்தை போட்டுருவேன், தூர இருந்து மாட்டை கள்ள விட்டு எரிஞ்சா உள்ளதுக்கு போட்டுருவேன். பார்க்கலாம் அவ்வளவுதான், அங்கெல்லாம் மாடு மேயும் எல்லாம் மாஞ்சிட்டு இருக்கும். ஓங்கோல் கிரு சக்கிவால் காங்கேயம் சிவப்பசகி இப்படி எங்க நாட்டு மாடுகள் 1970 7 கோடி மாடுகள் வச்சிருந்தோம், எல்லாத்தையும் முடிச்சிட்டான். இப்ப பசுன்னு ஒண்ணு கொண்டாந்து வச்சிருக்கான், சீம பச. இது பசு இல்ல, பசு மாதிரி ஒன்று, நம்ம பசையே போக கொண்டுட்டான். இப்ப இருக்கிறது பசு இல்ல, இது கோமாதா இல்ல, இது கோகோ மாதா. இத வச்சுட்டு ஏமாத்திட்டுறாங்க. வந்து வளர்க்கிறோம், பண்ணை வளர்க்கிறோம், படிச்ச பிள்ளைகளை கூப்பிடுறோம், கண்ணாடி அறை குளிரூட்டப்பட்ட அறைகளை உட்கார வச்சிடறோம், எல்லா இடத்துலையும் கேமரா கண்காணிப்பு கருவி இருக்கும், மாடு எங்க போகுது எங்க மேதுன்னு. 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம் வெட்டிடுவேன், 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம், என் மாடா போய் மேய்ஞ்சிட்டு புல்லு மேய்ச்சல் நிலத்துல வரும், அது அப்படியே அதுவா கட்டி கட்டி எல்லாம் போடுறதுக்கு. இந்த மாட்டு சாணம் போடுறது இல்ல, அதை எடுத்து அது தின்னுட்டு கழிவு போடுறது இல்ல, அதை தூக்கி கொண்டு போய் இயற்கை உர கிடங்கு வச்சிருவேன் பக்கத்துல, இயற்கை உர பண்ணை அதுல கொண்டு இதெல்லாம் கொட்டிடுவேன். இந்த படிக்காத இருக்கான் பாரு என் தம்பிதுங்க, அவனை கூப்பிட்டு வீட்டுல குப்பை எழுக்கிற வேக்கம் கிளீனர் மாதிரி மாட்டு சாணியை உறிஞ்சிற ஒரு வச்சிருப்பேன், நீ கொண்டு கிட்ட கொண்டே சக்குன்னு வந்துடும், அப்படியே சேர்த்து சேர்த்து இந்த வண்டியில கொட்டிடுவியா. இங்க பூட்ஸ் கொடுத்துருவேன், கிளவுஸ் கொடுத்துருவேன், அங்க ஒவ்வொரு பக்கத்துலயும் சுகாதார நிலையம் வச்சிருப்பேன், இதுக்கு பல மருத்துவர்களை வச்சிருப்பேன், கொண்டு போய் கொட்டி 1.5 கிலோமீட்டர்ல கொண்டு குப்பை கடங்களை கொட்டிட்டு வந்துடுவான். மாசம் 10,000 சம்பளம். இங்க பாரு இந்த 10,000 கொடுக்குறான்ல, இதை அவன் செலவு பண்ணவே முடியாது. ஏன் அவனுக்கு தேவையே விடாது இந்த காசு, ஏன் தேவைப்படாது? பிள்ளைய பெத்து கொடுப்பான், நான் படிக்க வச்சிருவேன். என்ன சொல்லுவேன், என்ன சட்டம் போடுது, நாம் தமிழர் அரசு என்ன சட்டம் போடுது? பிள்ளைகள் உங்கள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல, தமிழ்நாட்டின் செல்வங்கள். பெற்றுக் கொடுங்கள், பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறது அரசு, அது கற்றுக் கொடுக்கும். என் பிள்ளைய என்னவா உருவாக்கணும்னு பெற்ற தாயை விட அக்கறையாக தமிழர் அரசு அக்கறை எடுத்துக்குவான். அவனை என் பிள்ளைய படிக்க வைக்க, இப்ப என்ன பண்ணுவான், அவனுக்கு படிக்க வைக்கணுங்கிற தேவையில்லை, 5 பிள்ளை பெற்றாலும் படிக்க வைப்பேன். அவன் மருத்துவராகணும், இன்ஜினியர் ஆகணும், என்னவானாலும் சரி அது படிக்க வைக்க, அரசு படிக்க வைக்க. ஆத்தாப்புக்கு முடியல, அரசே இலவசமா வைத்தியம் பார்க்க. ஆக சிறந்த மருத்துவத்தை அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியல, சென்னை அப்போலோ மருத்துவமனையிலே படுத்துட்டாங்க. நம்ம ஆத்தாளாப்புக்கு முடியல, நேரம் சுடுகாட்டில் போய் படுத்துட வேண்டியதுதான். இதான் அங்க இருக்கிற மருத்துவ முறை. இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு கிடைக்கிற மருத்துவம் கடை கோடி மனிதனுக்கும் கிடைக்க வைக்கணும், அதுதான் ஜனநாயகம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை உங்கள் பிள்ளைகள் கொண்டு வர்றோம், சட்ட திருத்தம் கொண்டு வரோம், சட்ட திருத்தம். அரசு பள்ளியில் வேலை செய்வோர், அரசு கல்லூரிகளில் பணி செய்கிற பேராசிரியர் பெருமக்கள் இவர்களின் பிள்ளைகள், அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர் எல்லோருடைய பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும், சட்டம் ஏற்றிடுறோம். முதலமைச்சர் அமைச்சர்கள் எவருக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் அரசாங்க மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் பார்க்கணும், சட்டம் ஏற்றிடுறோம். தானாக உலக தரத்திற்கு கல்வியையும் மருத்துவத்தையும் தூக்கிறோம், தூக்கிறோம். இன்னைக்கு தென்கொரியா கல்வியில முதலிடத்துல இருக்கு, 2வது இடத்துல ஜப்பான், 3வது இடத்துல சிங்கப்பூர், 4வது இடத்துல ஹாங்காங், 5வது இடத்துல பின்லாந்து இருக்கு. இந்த 5 நாட்டையும் முந்தி கொண்டு தமிழ்நாட்டை தள்ளிடுறோம் கல்வியில, கொண்டு வந்து நிறுத்திடுறோம். மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம், இதுக்கப்புறம் யாருக்காவது பணம் செலவாகுமான்பார். பிள்ளையை நல்ல பள்ளிக்கூடம் பார்த்து சேர்க்கிறதுக்கு காசு தேவைப்படுது, படிச்சுட்டு வேலை, படிச்சுட்டு வர வர வேலை கொடுப்பேன்,
தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, இங்கிலீஷ் படிச்சா அதெல்லாம் இல்ல. எங்க ஆளு இருப்பான், நேர்காணல் உட்காந்துருப்பான், வேலைக்கு வரவன்ட்ட இந்தி தெரியுமா? தெரியும். எதுக்காக இந்தி படித்தீர்கள்? வட இந்தியாவில் வேலை பார்க்க. நன்றாக போயிட்டு வாருங்கள். இங்கிலீஷ் எதுக்கு தம்பி படிச்சீங்க? இங்கிலீஷ் எதுக்கு படிச்சீங்க ஐயா? அயல் நாடுகள்ல வேலைக்கு கிளம்புங்க, கிளம்புங்க. தமிழ்ல படிச்சா வா, உனக்கு வேலை. ஆங்கிலம் படித்தால் அயல் நாடுகளில் வேலை, இந்தி படித்தால் வடநாட்டில் வேலை, தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. சட்டம் இருக்கணும், சட்டம் இருக்கணும். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்க கர்நாடகாவில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சீதாராமையா. இந்த பேச்சாவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மொழிபெயர்த்து கேட்கிறாங்க எல்லாரும். விளையாட்டுகள் உண்மையிலேயே சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. மரங்களை வெட்டுவது மனிதர்களை வெட்டுவது போல குற்றம் என்று கருதி சிறைப்படுத்துவேன் போட்டேன். ஆட்சியின் வரைவில் சீனா சட்டம் போடுது 6 மாசம் கழிச்சு. உலகத்தின் தலை சிறந்த நாடா, உலகத்திற்கே முன்மாதிரி நாடாக நமது நாட்டை மாத்திரும். நாங்க நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப என்ன பண்றோம் பாருங்க, இந்த கல்வி, கல்வி வந்து மிகவும் கல்வியில் இருந்துதான் எல்லாத்தையுமே கட்டமைக்க வேண்டியது. ஏன்னா ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அப்படிப்பட்ட வகுப்பறை இன்னைக்கு இருக்கா? அது வியாபார அறையாக மாறி இருக்குது, வணிக நிறுவனங்களாக மாறி இருக்குது. இதை மாத்திரம்